அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் இனிய நெஞ்சங்களே, நாளும் ஒரு நன்மொழி உங்கள் சிந்தனைக்காக. இன்று கடன் வாங்கியோர் நிலை. கடன் என்பது வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனுடைய பொருளாதார வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்றாகி போனது. சிலர் அவசியத்திற்காக வேண்டி கடன் வாங்குகிறோம், சிலர் அவசரத்திற்காக வேண்டி கடன் வாங்குகிறோம், சிலர் அனாவசியமாக கடன் வாங்குகின்றவர்களும் இருக்கிறார்கள். கடன் ஆக எந்த வடிவிலாவது கடன் என்பது நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாலே வந்துவிட்டது. சில வேளைகளிலே வட்டிக்கு கூட கடன் வாங்குகின்ற ஒரு மிக ஒரு மோசமான ஒரு கோர நிலையும் கூட நமக்கு ஏற்பட்டு விடுகிறது. கடன் இப்படி கடன் என்பது வாழ்க்கையிலே தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தாலும் கூட கடன் பலராலே அது பெறப்படுகின்ற ஒரு நிலை. ஆனால் கடன் வாங்கியவர்கள் என்ன செய்ய வேண்டும், கடன் எப்போது வாங்க வேண்டும்? வேறு வழி இல்லை, நிச்சயமாக கடன் வாங்கித்தான் தீர வேண்டும் என்று ஒரு அவசியத்திற்காக வேண்டி மட்டும்தான் கடன் வாங்க வேண்டும், வேறு வழி இல்லை. சிலர் பாருங்கள், அனாவசியமாக கடன் வாங்குவார்கள், வசதி வாய்ப்பு இருக்கும், அவ்வளவு அவசிய தேவை இருக்காது என்றாலும் கடன் வாங்குவார்கள். சிலர் கடன் வாங்கி கொடுப்பமா என்பது கூட அவர்கள் தெரியாது. சிலர் கொடுப்போம் என்று எண்ணுகின்றவர்கள் குறைவாகத்தான் இருப்பார்கள். கடன் வாங்கினால் பின்னாலே கொடுப்போம் பார்ப்போம் என்று சொல்லி சாக்கு போக்குகள் சொல்லியே கடனை நிறைவேற்றாதவர்களும் நம்மில் இருக்கத்தான் செய்கிறார்கள். கடன் காரணம் என்ன? கடன் என்பது மிக பழுவான ஒன்று. கடன் என்பது அதை பெற்றவர் திருப்பி தராவிட்டால் மறுமையினுடைய நன்மைகளை எல்லாம் இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். ஷஹீத் இறைவனுடைய அந்த அறப்பாதைகளை போரிட்டு தான் வெட்டுண்டு ஷஹீதானவர், அவரின் எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பான். ஆனால் கடன் அவருக்கு இருந்தால் அது மன்னிக்கப்படாது என்று பெருமானார் சொன்னார்கள் என்றார். ஒரு ஷஹீத் ஒரு சுகதா, அந்த ஷஹீத் அவருடைய பாவங்கள் எல்லாம் இறைவனுக்காக தன் உயிரை மாய்த்து ரத்தத்தை சிந்தி அந்த பெருமகன் எல்லா பாவங்களும் அல்லாஹுவாலே மன்னிக்கப்படுகின்றார். ஆனால் அவர் வாங்கிய கடனை செலுத்தாவிட்டார், அவருடைய உறவினர்கள் செலுத்தாவிட்டார், எந்த வகையிலும் அது செலுத்தப்படாவிட்டால் மறுமையில் அதற்கான பதிலை சொல்லித்தான் ஆக வேண்டும். எவ்வளவு பெரிய பாத்தீங்க, கடன் பெற்ற ஒருவருடைய கடன் தீர்க்கப்படாத விளைவுனாலே அவருடைய ஜனாசா தொழுகை தொழுவதற்கு உணர்வுகளார் விலகி நின்றார்கள். கடன் பெறுது. எனவேதான் பெருமானார் சொன்னார்கள், அவசியமான நேரத்திலே அவசியமானதற்கு நீங்கள் கடன் பெறலாம். அதே நேரத்திலே அந்த கடன் பெறுகின்றவர் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய உதவியாலே நான் இந்த கடனை நான் திருப்பி தந்து விடுவேன் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையோடு அவர் கடன் பெற வேண்டும். பெருமானார் சொன்னார்கள், இறைவனை நம்பி ஒருவர் கடன் பெற்றால் நிச்சயமாக அவருடைய கடனை இறைவனே தீர்க்கிறான். அப்படி இல்லாமல் பெருமனை அதை ஏமாற்ற வேண்டும், மோசடி பண்ணிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமே ஆனால் அல்லாஹ் அவனை கடன்காரனாக ஆக்கிவிடான் சொன்னார்கள். வாழ்க்கையில் என் இனியவர்களே, கடன் பற்றி, கடன் பெற்றோர் பற்றி நாம் ஏராளம் பேச முடியும்.